वेलकम टू मेड्रास किचन एंड आइडियास इप्पे ब्रेड ऑमलेट सेय पोरें ब्रेड ऑमलेट सेय दुक्कु नानु रेंड स्लाइस ब्रेड वेच्चिरुक्कें ग्रीन चटनी स्वीट चटनी वेच्चिरुक्कें ऑमलेट सेयुम पोधु इदु रेंडुत्तैयुम सेर्त्ता स्वीट साइड सेय्यिरा मारी नम्मलुक्कु नल्ला टेस्टा इरुक्कुम அதனால தான் இதை சேர்க்குறேன். இது இல்லைனாலும் விட்டுடலாம். இப்போ இதை சேர்க்கறதா இருந்தால் இது எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். கொத்தமல்லி ஒரு கை, புதினா, ஒரு பச்சை மிளகாய், உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சிடணும். அதுதான் க்ரீன் சட்னி. இது வந்து நெல்லிக்காய் சைஸ், புளி, டேட்ஸ், புளி எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு டேட்ஸ், மிளகாய்த்தூள், உப்பு அதெல்லாம் சேர்த்து மிக்சியில் அரைச்சோன்னா இது கிடச்சிரும். ஒரு பவுலில் நான் நாலு முட்டை சேர்த்துக்கிறேன். நல்லா பீட் பண்ணிடுறேன், அப்போ தான் சாஃப்டாக வரும். இப்போ முட்டையை நல்லா பீட் பண்ணிட்டேன். இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடுறேன். மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடுறேன். கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுறேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், இப்போ மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். இது காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். மிளகுத்தூள் போட்டுக்கிறேன், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ ஒரு தோசைக்கல் சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பட்டர் போட்டுடுறேன். பட்டர் ரொம்ப மெல்ட் ஆகக்கூடாது, அப்போவே இப்போ ப்ரெட்டு வச்சிடுறேன். இது ஒரு பக்கம் டோஸ்ட் ஆகிடுச்சு, நான் திருப்பிடுறேன். இப்போ கொஞ்சம் பட்டர் போட்டுடுறேன். இப்போ இது டோஸ்ட் ஆகிடுச்சு, நான் எடுத்துடுறேன். இப்போ பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் செஞ்சு வச்ச அந்த முட்டை பேட்டர் ஊற்றிடுறேன். இருக்கக்கூடாது, இது நல்லா இப்படி பண்ணிடணும். சுற்றி சென்டரில் அது தேங்கக்கூடாது முட்டை, அதை அப்படியே பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி அப்போ தான் ஈவனாக வரும். இதை ஸ்லோவில் வச்சு செய்யணும், இல்லாட்டி தீஞ்சிரும். இப்போ இதை இப்படி பண்ணிடணும். சீஸ் வேணுன்னா கூட சீஸ் க்யூப் வச்சிடலாம். இப்போ நான் க்ரீன் சட்னி வச்சிடுறேன். இது காரமாக இருக்கும், அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் ஸ்வீட் சட்னி. இந்த சைடு நான் ஸ்வீட் சட்னி அப்ளை பண்ணிடுறேன். ஸ்வீட் சட்னி இல்லைனாலும் டொமேட்டோ சாஸ் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெட் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் கட் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.